உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். சங்கீதம் 40:1-3 வசனங்கள். Psalm 40:1-3. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இது தாவீதின் சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக இவர் எங்கே பொறுமையுடன் காத்திருந்தார்? 2வது வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி, அங்கதான் அவர் இருந்து பொறுமையோட காத்திருக்கிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அந்த குழியிலிருந்து கர்த்தரனை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். 2வது வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து. பிரியமானவர்களே, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பயங்கரமான குழி உளையான சேறு என்றல்ல, உளையும் சேருமான பயங்கரமான இல்லாவிட்டால் கோரமான குழியிலிருந்து, படுகுழியிலிருந்து உளையும் சேருமான பயங்கரமான கோர படுகுழியிலிருந்து, அவுட் ஆஃப் ஹாரிபிள் பிட், ஃபுல் ஆஃப் மட் அண்ட் மயர். பிரியமானவர்களே, படுகுழி ஒரு நேர பைப் மாதிரி, டீப் பிட். வெளியே இருந்து பேசினா கூட அந்த பிட்டில் அந்த சத்தம் கேட்க, 14 அடிக்கு கீழே போயிட்டாலே சத்தம் கேட்காதுன்னு சொல்கிறாங்க. வெளியே உள்ள சத்தம் கேட்காது, ஹலோ ஹலோன்னு சொன்னால் கூட கேட்காது. பிரியமானவர்கள், அந்த குழியில் இந்த காற்றுடைய எதிரொலியினால 24 மணி நேரம் அப்படி சத்தம் கட்டிகிட்டே இருக்கும். அந்த சேரில் அதை குறித்து சொல்லுகிறார்கள், பிரியமானவர்களே, த மோர் ஒன்ஸ், த லாங்கர் ஒன் ஸ்டேஸ், த டீப்பர் இஸ் சிங்ஸ். அதில் எவ்வளவு நேரம் நிற்கிறோமோ அவ்வளோ நேரம் நம்ம மூழ்கிக்கிட்டே இருப்போம். த லாங்கர் வி ஸ்டேஸ் இன் த பிட், டீப்பர் வி சிங். பிரியமானவர்களே, அட்ரலி அன்ஏபிள் டு சேவ் ஹிம்செல். இந்த படுகொலி அனுபவம் என்பது, அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, கில்லாடியாக இருந்தாலும் சரி, ஹீ கெனாட் சேவ் ஹிம்செல். அவனால் தானாக வெளியே வரவே முடியாது விதவுட் அன் எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ். அந்த படுகொலியிலிருந்து அவன் தலைகீழே நின்றாலும் சரி, எத்தனை பிரயத்தனம் பண்ணாலும் சரி, அவன் வெளியே வர முடியாது. ஹீ நீட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ், வெளியே இருந்து ஒருவர் உதவி செய்யாமல். அதுதான் அந்த படுகுழி. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது தீர்க்க தரிசனமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசின ஒரு வார்த்தை, இந்த உளையான படுகுழியிலிருந்து நான் தூக்கி எடுத்து உன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துவேன். அந்த வார்த்தைகளை சொல்லியே நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தினோம். கடந்த 3-4-5-6 இந்த 3 நாட்களும் நம்முடைய ஜப தியான வேளையில் இந்த வேத பகுதியிலிருந்தே 3 செய்திகளை நான் பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு நம்ம இருக்கிற படுகுழி, நிறைய காரியங்களை சொல்ல முடியும், ஆனால் என்ன படுகுழி? பயங்கரமான கடன். பிரியமானவர்களை, வர்ற சம்பளம் போதலை, எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. குடும்பம்னால் 4, 5, 6 தியான வேளையில் உள்ள செய்திகளை கேட்டவர்கள் திரும்ப கேளுங்கள், கேட்காதவர்கள் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள்.
படுகொலையில் மாட்டிக்கிட்டோம், கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், நம்முடைய வருமானத்தை எல்லாம் கூட்டி வைத்து கட்ட வேண்டிய கடை வட்டியை மாத்திரம் கணக்கு பார்த்தா கூட துண்டு விழுது, துண்டு விழுது. என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் பிரியமானவர்களே? Unless God performs a miracle, you cannot come out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதே போல தான் பாவ அடிமைத்தனம், ஆண்டவர் தூக்கி எடுத்தால் ஒழிய நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. பிரியமால தவறான பாலியல் உறவுகள், குறிப்பாக காதல், ஏதோ அந்த வாலிபத்தின் மயக்கம், அந்த பிசாசினுடைய ஒரு அசுத்தாவியினுடைய கிரியை காதல் என்பதற்கு சொல்லுவாங்க மன்மத அம்பியை தான், ஒரு ஸ்பிரிட் அட்டாக் பண்ணுது. நம்ம தமிழில் பார்த்தோம் மன்மதம், இல்லாட்டம் இந்தியாவில் மன்மதன் அம்பு எய்றான் என்றல்ல, கிரேக்க புராணத்தில் கூட குப்பீர், அவன் ஆரோ ஷூட் பண்ணுறான், அந்த குப்பீருடைய ஆரோ யார் மேலே பட்டுதோ அவங்க அதில் மாட்டிக்கிறாங்க, ஒரு ஸ்பிரிட் ப்ராப்ளம். பிரியமானவர்களே, வெளியே வர முடியல, அழுதுருக்காங்க என்கிட்ட வந்து, நான் அவனை பற்றி தெரிஞ்சிச்சு, அவன் பயங்கரமான குடிகாரன், ஆனால் இப்போ வேண்டான்னு சொன்னான், இப்போ அவன் பிளேடால் தான் கையை கிச்சிக்கிறான், நான் வேண்டான்னு சொன்னால் என்னை கொன்றுவான், என் மேலே ஆசிட் ஊற்றிடும் அப்படின்னு என் அழுத பெண்கள் உண்டு, மாட்டிக்கிறாங்க, வெளியே வர முடியலை. சில பாலியல் உறவுகள் குழிக்குள்ளே மாட்டிகிட்டு தவிக்கிறாங்க. இன்னொரு பெரிய படுகுழி குழப்பம், கன்ஃபியூஸ்ட், என்ன செய்கிறதுனே தெரியல. அவங்க திங்க் பண்ண இன்னும் குழம்பிடுறாங்க. அன்லஸ் ஒரு எக்ஸ்டர்னல் கவுன்சில் வராமல் இந்த ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வர முடியல. இன்னொன்று குற்ற உணர்வு, கில்ட் கான்ஷியன்ஸ், தப்பு பண்ணிட்டாங்க, பெரிய பாவம் பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, மனசாட்சி வாதிக்குது. பிரியமானவர்களே, இன்னும் சொல்ல போனால் வெளியேந்து வருகிற ஆபத்துக்கள், எதிர்பாராத பேரிடர்கள், துரோக செயல்கள், தீராத வியாதிகள், எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, எல்லா மருந்தும் பார்த்தாச்சு, டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வி ஹாவ் நோ சொல்யூஷன். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து கூட கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார். இப்போ இந்த சூழ்நிலைகளில் என்ன பண்ணுறோம்? 40:1 வாசியுங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்த. அப்போ அந்த நெருக்கத்தின் மத்தியில், அந்த குழியில் கர்த்தர் என்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குழியில் இருக்கும்போது நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என் கூப்பிடுதலை கேட்டார். அந்த மரண கண்ணியில், அந்த ஐசியூவில் எல்லாரும் கைவிட்டாங்க, டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். நான் என்ன பண்ணுறேன்? பொறுமையோடு காத்திருந்தா நான் என்ன செய்யணும்? காத்திருக்கணும், சும்மா அப்படி கம்மன் இருக்கதா, என்ன பண்ணுறது? பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் அப்படி பொறுமையோடு காத்திருக்கிறது என்றால் என்ன என்று ஒரு 7 காரியங்களை சொல்லி கொடுத்தேன். அது நீங்கள் அந்த மெசேஜில் கேட்டுக்கோங்க. முதலாவது, அந்த சூழ்நிலையில், சிறையிருப்பில், அந்த அடிமைத்தனத்தில், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கும்போது கர்த்தரோடு ஒப்புரவாகுங்க. உங்கள் பாவங்களை, பிழைகளை, கர்த்தருக்கு நீங்கள் செய்த பொருத்தனைகளை தவறுனது, தவறுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பெரிய பாவம் செய்யலை, ஆனால் டெய்லி 1 ஜெபிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஜெபிக்கலை. நான் டெய்லி ஒருத்தருக்காக சுவிசேஷம் சொல்லுவேன் அன்றைய ஒரு வாக்கு கொடுத்தீங்க, சொல்லலை, அறிக்கை பண்ணுங்க, அன்றோடு கூட ஒப்புரவாக அன்றைய உங்களுக்கு முன்பாக காணிக்க தசம பக்கத்தில் உண்மையாக இருப்பேன்னு சொன்னீங்க, இருக்க முடியாமல் போயிடுச்சு, இல்லை வேறு தவறான உபதேசங்களை கேட்டு மனசை மாற்றிக்கிட்டீங்க, அறிக்கை பண்ணுங்க. பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் குற்றங்களை உணர்ந்து
கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணி கர்த்தரோடு கூட ஒப்புரவாக ரெண்டாவது கமிட் டு த வில் ஆஃப் காட், இந்த குழியில் இருக்கும்போது அன்றைய நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. மூன்றாவது கமிட் டு த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, அடிக்கடி சொல்கிறேன் திரும்ப சொல்கிறேன், தலைகளை நடன்னு கர்த்தர் சொன்னால் தலைகளை நடப்பேன், ஆனால் நான் செய்ய முடியாத ஒன்றையும் கர்த்தர் வேதத்தில் சொல்லலை. பிரியமல்ல, அவருடைய நியாயமான பிரமாணம், அவருடைய சட்டத்திட்டங்கள், அவருடைய ப்ரிசப்ட்ஸ், அவருடைய ஸ்டாச்சூட்ஸ் ஒப்பு கொடுங்க. கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகள், கற்பனைகள் ஒப்பு கொடுங்க. இந்த குழியில் இருந்து பொறுமையோடு காத்திருக்கிறது என்பது நீங்கள் தியானித்த வசனத்தை தியானித்து ஒப்பு கொடுங்க. நான்காவது கமிட்டு த வே ஆஃப் காட், அவர் விடுவிக்க வல்லவர், இப்படி தான் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க, அவர் சித்தத்தின்படி விடுவிக்க ஒப்பு கொடுங்க. கண்டினியூ இன் காட் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி வித் கான்ஃபிடென்ஸ், அந்த நம்பிக்கையை தளர விடாமல், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் அந்த குழியில் அந்த நம்பிக்கையை தளர விடாமல் பொறுமையோடு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. பெரியவங்க ஆறாவது, கான்சன்ட்ரேட் யுவர் லைஃப் டு காட், உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று முற்றுமாய் அர்ப்பணம் பண்ணுங்க. என்னதெல்லாம் நம்ம நேற்றைய தினத்தில் கவனித்தோம், நேற்றைய தினத்தில் கவனித்தோம். பிரியமான ஏழாவது, க்ரை அண்ட் டு காட், தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அதான் கர்த்தருக்காக பொறுமையோடு கூட நாம் காத்திருக்கிறது. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் கூப்பிடுதலை கேட்டு, வாசியுங்கள், கூப்பிடுதலை கேட்டு, கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தி, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகரதை கண்டு பயந்து, அநேகரதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள், கர்த்தரை நம்புவார்கள். இப்ப ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவர் என்ன செய்தார், ஒன்றாம் வசனத்துல திரும்ப வாசிக்கிறோம், வாசிங்க. பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து, நம்பர் ஒன், நான் குறிப்புகளை மாத்திரம் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து, அது மூல மொழியில் அதில் ஆங்கிலத்தில் இன்க்ளைன்ட் அன்டு மீ, இவர் கூப்பிடுறார் அங்கிருந்து, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறார். அவர் என்னிடமாய் சாய்ந்து, அந்த வார்த்தை எபிரேயில் ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்ட்ரெச்சிங் அவுட், ஸ்ட்ரெச்சிங் அவுட். பூரஷன் நான் கூப்பிடும்போது ஆண்டவருடைய கழுத்தை நீட்டி பார்க்காரு. உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் அசால்ட்டாக உட்காந்துருக்கலாம், கேளாதவர் போல இருக்கலாம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. முதல் பெனிஃபிட் இந்த மாதம் நீங்கள் ஜெபிக்கும்போது, இந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, ஹீ ஸ்ட்ரெச்சஸ் அவுட் டுவர்ட்ஸ் யூ, உங்களுக்கு நேராக ஹீ ஸ்ட்ரெச்சஸ் அவுட், அவருடைய கழுத்தை நீட்டி பார்க்கார். அவர் என்னிடமாய் சாய்ந்து ரெண்டாவது, He heard my cry, என் கூப்பிடுதலை கேட்டு. இந்த க்ரை அப்படிங்கிறது பிரியமானவர்களே, ஹலோ ஹலோ அப்படின்னு கத்துறது. இந்த எபிரேய சொல்லினுடைய பொருள் டு அட்ராக்ட் அட்டென்ஷன், வேற ஒன்றும் பெரிய ஜபம்லாம் இல்லை, அப்படின்னு அவரை நோக்கி கத்துறது. இந்த ஹலூயிங் என்ற சொல்லிலிருந்து தான் ஹலோ அப்படிங்கிற சொல்லு. ஹலோ, சிலர் பிரசங்கம் பண்ணும்போது கூட மற்றவருடைய கவனத்தை தங்கள் பக்கமாக எழுப்பதற்காக ஹலோ ஹலோ சொல்றது புரியுதா, சத்தியம் புரியுதா அப்படின்னு கேட்பேன். ஹலோ, இந்த ஹலோ என்ற சொல் அதிலிருந்து தான் வந்தது, கவனத்தை ஈர்ப்பதற்காக. அந்த குழியிலிருந்து அவர் என்ன செய்கிறாரு, கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய கவனத்தை இழுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த நெருக்கத்திலிருந்து உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், பிரியமானே, அவருடைய அட்டென்ஷனை உங்கள் பக்கமாக எழுங்க. அதான் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 34:6, Psalm 34:6,
இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏழை கூப்பிட்டான். அது இதே ஹலோயின், ஹலோயின், ஹலோ ஆண்டவரே கூப்பிடுங்க. உங்க அபயமிட்டேன், கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஜெரேமியா 33:3 நாட்களை என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாதவன் கெட்டாதமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். கூப்பிடுங்க. இன்றைக்கு பயங்கரமான துருபதி ஜெபிக்க வேண்டாம், மலம் ஜெபிக்க வேண்டாம். டேக் இட், டேக் இட், எடுத்துக்கோங்க. ஆண்டவர் எல்லாம் செய்து முடிச்சார், எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நான் செய்தியில் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர், பெரிய பாஸ்டர் பேசியிருக்கார், எந்த பிள்ளையாவது தகப்பன்ட்ட ஒரு உதவி வேணும்னா தகப்பனுக்கு முன்பாக முழங்கார் படிட்டு அப்பா டேடி எனக்கு இது செய்யுங்கன்னு கேட்பாங்களா? அப்படி அப்பா எந்த பிள்ளையாவது அப்பாட்ட கேட்குமா? யார் முழங்கால் படிடுவா? போலீஸ் ஸ்டேஷனில் குற்றவாளியை முழங்கால் படிட சொல்லுவாங்க. இன்றைக்கி டீச்சர்ஸ் கூட தங்க ஸ்டூடெண்ட்ஸை முழங்கால் படிட சொல்ல முடியாது. ஆண்டர்கிட்ட ஏன் முழங்கார் படிட்டு கேட்கணும்? உங்கள் அப்பா டேக் இட், எழுதியிருக்கார். இதை பார்த்துட்டு ஒரு ஊழியக்கார் பதில் அடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறானே, என்னென்ன இப்படி சொல்லியிருக்க? ஆமாம் சொன்னது சரிதானே, இந்த பிள்ளையாது அப்பாட்ட போய் முழங்கார் படிட்டாச்சோ கேட்கும், சரிதானே, என்னென்ன சொல்கிறீங்க என்ன? ஆமாங்க பிள்ளை, அவர் எழுதியிருக்கிறது கரெக்டு. இந்த அறிவு இயேசுக்கு இல்லை, இந்த ஊழியக்காரனுக்கு இருந்த அறிவு இயேசுக்கு இல்லை. அவர் அவங்க அப்பாட்ட பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிச்சார். இந்த அறிவு யாருக்கு இல்லை? இந்த பாஸ்டருக்கு இருக்கிற அறிவு. விசுவாசத்தை போதும், டேக் இட். இந்த அறிவு, இந்த விசுவாசம் எங்கள் இயேசுக்கு இல்லை. இந்த அறிவு பவுலுக்கு இல்லை. கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுகிறேன்கார். இந்த ஊழியக்காரருக்கு பார்த்தீங்களா, அறிவு விசுவாசத்தில் எடுத்துக்கோங்க. அந்த அறிவு பவுலுக்கு இல்லை. உபவாசத்தோடு பேதுரு சொல்கிறான், அவனுக்கு அந்த அறிவு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நான் சொன்னேன், எனக்கு இயேசுக்கு இருந்த அறிவு இருந்தால் போதும், இயேசுக்கு இருந்த விசுவாசம் இருந்தால் போதும். அவர் அழுது ஜபிச்சார், நான் அழுது ஜபிக்க விரும்புகிறேன். அவர் சொல்ல சரியாக இருக்கும், அப்போனா இயேசு தப்புன்னு அர்த்தம். கள்ள உபதேசங்களுக்கு துருபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. அவரை நோக்கி கூப்பிடுங்க, கெஞ்சுங்க. கெஞ்சி ஜெபிக்கிறவர்களுக்கு பல இடங்களில் வேதத்தில் வாசிக்கிறோம், அபயமிடுங்க. என் ஆபத்தில் அவரை நோக்கி அபயமிட்டேன். உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க பிரியமானவர்கள். ஜபம் அவிசுவாசத்தினுடைய அடையாளம் அல்ல, அது விசுவாசத்தினுடைய பிரதிபலிப்பு. கண்ணீரோட வேண்டுதலோடு அவரை நோக்கி பாருங்க பிரியமானவர்களே. ஒரு முறை நம்ம சபையில் உபாச ஜபம் நடந்துச்சு. அப்போ வேறொரு விஷயமா என்னை பார்க்க வந்தால், இன்னொரு சபையை சேர்ந்தவர், ஏன் உங்கள் சபையில் உபாசமா, உபாசத்தை ஜெபிப்பீங்களான்னு. ஏங்க என்ன, ஐயோ எங்கள் சபையில் எங்கள் பாஸ்டர் சொன்னார் நம்ம உபாசம்லாம் இருக்கக்கூடாது. மனவாளன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம உபாசம் இருப்போம்மா அப்படின்னார். நான் சொன்ன மனவாளனே உபாசம் இருந்தார். அப்புறம் மனவாளன் எத்தோழன் என்ன பேச உபாசம் இருக்கு இல்லையா? பவுல் சொல்கிறாரு உபவாசத்தோடு ஜபத்தோடுன்னு சொல்கிறாரு. பவுலுக்கு தெரியாது அது. பிரியமானவர்கள், பில்லி கிராமுடைய ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கேட்டேன். வி ஃபீல் ஜீசஸ் இஸ் ராங், இஃப் யூ ஃபீல் பால் இஸ் ராங், இஃப் யூ ஃபீல் பீட்டர் இஸ் ராங், த்ரோ அவே திஸ் புக். ஏசு உபவாசத்தோடு ஜபித்தார், அது அறிவில்லை அவருக்கு. பவுல் உபவாசத்தை பற்றி சொல்கிறார், ஹீ இஸ் ராங். பேதுரு உபவாசத்தை பற்றி சொல்கிறார், ஹீ இஸ் ராங். இயேசு பவுல் பேதுரு சொன்னது தவறு என்று நீ நினைத்தால் இந்த புத்தகத்தை தூக்கி எரிஞ்சுது. இல்லை இயேசு ரைட்டு, பேதுரு ரைட்டு, பவுல் ரைட்டுன்னு சொன்னால் இந்த கள்ள உபதேசங்களை தூக்கி எரிஞ்சிருங்க. அதை கேட்காதீங்க, ஏதாவது ஒன்றில் உறுதியாக இருக்கு.
ஏதாவது ஒன்றில் உறுதியாக இருக்கு. யார் ஒருவன் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு சத்தியத்துக்கு மாறாக இதெல்லாம் பரவாயில்ல, இதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், அவன் தான் கள்ள கிறிஸ்து, கள்ள உபதேசி, கள்ள பிரசங்கியார், கள்ள தீர்க்க தரிசி, கள்ள அப்போஸ்தலன். வேதத்தில் சொல்லப்பட்ட அப்போஸ்தல உபதேசத்தில் ஒன்றை குறித்து மாற்றி ஒருவன் சொன்னால், இயேசுவின் நாமத்தில் அவன் பிரசங்கித்தால் கள்ள தீர்க்க தரிசி. பிரியமானவர்களே, அழுது ஜெபிங்க. ஏசைக்கல்ல வாசிக்கிறோம், 36 வாசிங்க. ஏசைக்கல் 36:36, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் அதை அனுக்கிரகம் செய்யும், இதை நான் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவங்க என்கிட்ட பெட்டிஷன் போடணும், நான் சொன்ன நான் செய்வேன், ஆக நான் அவர்களுக்கு செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ, அப்படியே அவாந்தரமா இருக்கிற பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். சொன்னதை நான் செய்வேன், அதனால நான் தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் அதை செய்யும்படி நீங்கள் என்கிட்ட விண்ணப்பம் பண்ண வேண்டும். எப்படி விண்ணப்பம் பண்ணணும்? ஆண்டவரே செய்யும், அவருடைய கரங்களுக்கு கட்டளை இடுங்க. டூ இட் ஓ லார்ட், டூ இட் ஓ லார்ட். இல்லை பெரியம்மா, அவர் தேவன், ஜாக்கிரதையாக பேசணும். அவர் கருத்தின் கிரியைகளுக்கு கட்டளை இடுங்கன்னு சொன்னால் அவருக்கு மேலே இருந்து அவரை கமெண்ட் பண்ண முடியுமா? அவர் ராஜா, ஒருவர் பெரிய முதலமைச்சர், பெரிய தலைமை அமைச்சர் சொல்லலாம். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்கிறாங்களாம். அதுக்காக அவருக்கு நான் கமெண்ட் பண்ண முடியுமா? என்ன ஒரு அறிவு வேண்டாமா? ஒரு பேசிக் நாலேஜ் வேண்டாமா? யார் வருது? நான் யார்? தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அந்த சராசரங்களை உண்டாக்கியவர். அவருக்கு முன்பாக நான் ஒரு நெத்திலிமின்னு கூட என்ன ஒப்பிட முடியாது. நான் எப்படி அவரை போய் இதை செய்ய அதை செய்யு சொல்ல முடியும்? செஞ்சலாம், எங்கள் அப்பா தான். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ள நான் சொல்கிறேன் தைரியமா, எங்கள் அப்பா அம்மனால நான் உட்காந்து பேசினதில்லை. எங்கள் அப்பா அம்மனால நான் உட்காந்து கால் மேலே கால் போட்டு எங்கள் அப்பாட்டையும் நான் பேசினதில்லை. அப்பானா ஒரு மரியாதை வேண்டாமா? அப்போ உலக பிரகாரமான ஒரு அப்பானாலே மரியாதை வேணுமே. அந்த பிள்ளைக்கு அப்பாட்ட பேச எப்படி பேசணும்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசல, ஃப்ரெண்டு தான் அப்பா, ஆனால் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி அப்பாட்ட பேசக்கூடாது. அம்மா ஃப்ரெண்டு தான், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸை விளையாடுற மாதிரி அம்மாட்ட விளையாடக்கூடாது. அம்மாட்ட விளையாடலாம், ஆனால் அம்மாட்ட எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சதான் நல்ல பிள்ளை. எங்கள் அப்பாட்டையே நான் மரியாதையை பேச வேண்டும் என்று சொன்னால் அதான் ஒரு பண்பு இயல்பு என்று இருக்குமே. ஆனால் பரலோக பிதாட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரிய வேண்டாமா? என்ன இன்றைக்கு அறிவு கட்டத்தனமான உபதேசங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்காக வைக்கப்படுற, ஆனால் அதை தவிர அவர் சொல்ல தெரியலை. உங்களை துரு உபதேசங்களுக்கு விலக்கி காக்கும்படியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நான் பேச வேண்டியிருக்கு. பிரியமலை, விண்ணப்பம் பண்ணுங்க, ரெக்வஸ்ட் பண்ணுங்க, பெட்டிஷன் கொடுங்க, கேளுங்க. பிரியமலை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அவர் எப்படிலாம் விண்ணப்பம் பண்ணணும் சொல்லுவோம். யாக்கோபு தேவனோடு கூட போராடினான், ஒண்டி கொண்டி போராடினான். பெனியேல் பெத்தேலுக்கு போகும்னார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடேன் அப்படின்னு போராடினான். யாருக்கா தெரியுமா அவன் எப்படி என்ன எப்படி போராடினான்னு சொல்லி யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி போராடியிருப்பான்? சட்டையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு, ஏய் நான் ஆசீர்வதிக்கா இல்லையா விட மாட்டேன், போராடி ஜெயிச்சிட்டான். ஆண்டவர் நான் போட்டு விடுங்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்க நீ போகப்படாது. எப்படி போராடி இருப்பான்? யாராவது தெரியுமா இருக்காது? யாக
யார் சொன்னா? தம்பி அழுது போறாருன்னா. ஆமாங்க, சில பிள்ளைங்க அழுது சாதிக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஓசியா 12:5 ஏன்னா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. முன்பு நான் இதை சொல்லியிருக்கிறேன், இன்னொரு கூட உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஓசியா 12:4 அதுதான் அவசியங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்ட, தூதனானவரோடு போராடி மேற்கொண்ட, போர் ஆடினா, போராடி மேற்கொண்ட. எப்படி போராடினா வாசிங்க, போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், அதாங்க போராடுறது. எத்தனாகிய நீ ஜெயம் பெற்றவனாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் சமயத்தில் அழுது கெஞ்சி போராடு, தப்பே கிடையாது. அந்த படுகொலியிலிருந்து அழுவரே என்று அவரை நோக்கி கூப்பிட்டு நல்லா அழுது ஜெபிங்க. அவருடைய இரக்கத்துக்காக ஜெபிங்க. நான் வசனங்கள் நிறையா வாசிக்க நேரம் இல்லை, குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 30:10 எழுதி கொள்ளுங்க. யாத்திராகம் 32:13, எண்ணாகமம் 12:13, எண்ணாகமம் 12:13 கெஞ்சி கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன். பிரியமான கர்த்தருடைய 2:6 6:37, 2:6 6:37 குறிச்சிக்கணும், கெஞ்சி கேளுங்க. கடன் பிரச்சனை மாற்றிக்கிட்டு இருக்கிற நீங்கள் கெஞ்சி கேளுங்க. ஏதோ உங்களை அறியாத ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம், ஒரு ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, கெஞ்சி கேளுங்க. கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்கிறார், கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்கிறார். பிரியமானவர்களை, ஜபம் ஒரு பெரிய மிஸ்ட்ரி, விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த லெவலுக்கு வரணும். அந்த வயர் கான்டாக்ட் ஆன உடனே லைட் எரிஞ்சிடும், அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு வரணும். என்னை அவர் விடுவிக்கிற நிலைக்கு நான் வரணும். அவர் விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்கிற நிலைக்கு நான் வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சரி, 2 திரும்ப பார்ப்போம், வாசியுங்கள். ஏசாயா மன்னிக்கும் சங்கீதம் 42, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, அவர் என்ன பண்ணுறாரு, என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டு, கேட்டவர் என்ன பண்ணுறாரு, என்னை தூக்கி எடுக்கிறாரு. ஹி லிஃப்ட் மீ அப், ஹி பிரிங்ஸ் மீ அவுட், என்னை தூக்கி எடுக்கிறார். அநேக சூழ்நிலிருந்து அவர் விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, உபாகமம் 4:20 வாசிக்கிறோம், எகிப்தின் இருப்பு களவாயிலிருந்து வர முடியுமா வெளியே, ஃபயரி ஃபர்னஸ், எகிப்தின் இருப்பு களவாயிலிருந்து என்னை விடுவிக்கிறார். 1 ராஜாக்கள் 8:31, எரேமியா 11:4, அவுட் ஆஃப் த ஃபயரி ஃபர்னஸ். பிரியமல், ரெண்டாவது நெருக்கத்திலிருந்து, சங்கீதம் 4:1, சாம் 4:1. பிரியமானவர்களே, என் நெருக்கத்திலிருந்து எனக்கு, என் நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலத்தை உண்டாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார், நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். சங்கீதம் 18:6, சங்கீதம் 18:19, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கெஞ்சினேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 19 என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால், என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால். இன்றைக்கு நீ இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்க வேண்டும். இந்த கேஸ்லிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்க வேண்டும். இந்த பயங்கரமான வியாதியிலிருந்து கர்த்தரால் உள்ள ஆச்சரியமான விடுதலை வேண்டும் என்றால் கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்க வேண்டும். குளியில் கிடக்கிற தாவீது சவுல் உன்னை துரத்திட்டு வரான், யோசேப்பு சொந்த அண்ணன் மரணம் தூக்கி குழியில் போட்டான். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாய், இந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாய். கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருந்தபடியினால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். 3வது, பிரியமானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். 4வது, சிறையிருப்பிலிருந்து,
ஏதோ காலத்தினால அவர் கை கால் கட்டப்பட்ட ஒன்றும் செய்ய முடியல, ஃப்ரீயாக எதையும் யோசிக்க முடியல, மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஐந்தாவது பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. பாபிலோனியிலிருந்து, உலக சிநேகத்திலிருந்து அவர் என்னை தூக்கி எடுக்கிறார். அப்போ முதலாவது என் பக்கமாக சாகிறார், என் விண்ணப்பத்தை கேட்கிறார், என்னை தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்து நான்காவது என்ன செய்கிறாரு, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. செட் மை ஃபீட் அப்பான் அ ராக். அதன் வாசிக்கு வரும் இப்படி யோசித்தேன், இந்த மைல் கிளேக்கு இன்னொரு வேர்ட் சொல்லுவாங்க, குயிக் சாண்டும்பாங்க இங்கிலீஷில். சேத்தில் கடந்த எண்ணெய் தூக்கி எடுத்து ஃப்ளின்டி ராக், நல்ல பாறையில், உறுதியான பாறையில் கொண்டு என்னை நிறுத்திடுறாருங்க. உண்மையாகவே நான் யோசித்தேன், குடியிலும் பாவத்திலும் அசுத்தத்திலும் சேத்தில் கடந்தவங்களை, சேத்தில் கடந்தவங்களை தூக்கி எடுத்து புல்பிட்டில் நிறுத்துகிற தேவன்தான் என்னுடைய தேவன். கரங்களை தட்டி கத்துறதை ஸ்தோத்திரிப்போமா. பூராப்பா கரங்களை தட்டி கத்துறதை ஸ்தோத்திரிங்க, கரங்களை தட்டி கத்துறதை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சமாதானமே இல்லை, வீட்டில் ஒரே பிரச்சனை. பீடி எடுத்து ஹூ ஹூ ஹூன்னு இழுத்தான், ரிலீஃப் கிடைக்கல. அங்கேருந்து எந்திரிச்சு சினிமாவுக்கு போனான், உட்காந்து அங்கே சிரிக்கும் போது சிரித்தான், அங்கே சண்டை போடும்போது இவன் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட அடித்தான், விளையாண்டான், அப்படியே ஜாலியாக இருந்தான். சினிமா முடிஞ்சு வெளியே வரான், வீட்டுக்கு போகணும், பயமாக இருக்கு, இருக்கிற காசுக்கு தண்ணி அடித்தான், சந்தோஷம் வரல. விபச்சார விடுதிக்கு போனான், பைசாலாம் போச்சு, விடிய போகுது. வர்றான், அங்கே ஒரு பெரிய சாக்கடை, அந்த சாக்கடைக்குள்ள விழுந்துட்டான். சேரு சகதி அப்படி அப்படி ஆடுறான். அந்த சாக்கடைக்குள்ள ஒரு பன்னி இருக்கு, அந்த பன்னி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, மாப்பிளே நீ இங்கே தான் வந்தியான்னு கேட்குறான். அந்த மாப்பிளையும் என் தேவன் பரிசுத்தவானாய் மாற்றக்கூடும் என்று சொன்னால், அதில் எப்படிப்பட்ட குழியிலிருந்து அவர் தூக்கி எடுக்கிற கரங்களை திருத்தி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. கத்தருடைய பரிசுத்தன் என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார், உயர் ஸ்தலங்களில் என்னை ஏறி வர பண்ணுவார். அடிக்கடி நான் ஒரு ப்ரேஸ் சொல்லுவேன், எவ்ரி செயின்ட் ஹஸ் காட் அ பாஸ்ட், எவ்ரி செயின்ட் ஹஸ் காட் அ பாஸ்ட், and every sinner has got a future. ஒவ்வொரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பழைய கதை இருக்கு, ஒரு கடந்த காலம் இருக்கு. குடிகாரனாக இருந்தேன், விசாரக்காரனாக இருந்தேன், சினிமா பைத்தியமாக இருந்தேன், ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவாங்க. சார்ல் சார் என்ன சொல்லுவாங்க, சாட்சியே இல்லாத ஊழியக்காரம்பாங்க. நான் யோசித்துக்குவேன், இதெல்லாம் செய்யக்கூடிய தைரியம் இல்லாத கோழையாக இருந்திருப்போம் போல, குடிக்கலை, தேர் குடிக்கலை, தண்ணி அடிக்கலை, தெரில நின்று பொம்பளைங்களெல்லாம் கேலி பண்ணலை, ஒருவேளை இதெல்லாம் செய்ய தில் இல்லாமல் இருந்தனும் தெரியலையே. அவரோட நான் பெட்டர், அவரோட நம்ம சாட்சி சூப்பர், அட்லீஸ்ட் அவருக்கு தைரியமாக இருந்துச்சு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறேன். நம்மையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறாரு. எவ்ரி செயின்ட் ஹஸ் காட் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹஸ் காட் அ ஃபியூச்சர். நான் சொல்கிறேன், கண்மலையில் இருக்கிற ஒவ்வொருவனும் சொல்ல முடியும், நான் சேற்றிலே கிடந்தேன் என்று. சேற்றில கிடக்கிற ஒவ்வொருவனும் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை கண்மலையிலே நிறுத்துவார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே பிரசவாக்கம் தெருவில் குடிச்சிட்டு படுத்து கிடந்தவர் இன்றைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சகாயத்தினாலே கைதட்டி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஐந்தாவது குறிப்பு செலுத்தி வேகமாக போக ஆசையாக இருந்துச்சு. என்ன செய்தார், என்னிடமாய் சாய்ந்தார், என் கூப்பிடுதலை கேட்டார், என்னை தூக்கி எடுத்தார், என் கால்களை கண்மலையில் நிறுத்தினார், நிறுத்திட்டு என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அப்படின்னா ஹீ எஸ்டாப்ளிஷ் மை ஸ்டெப்ஸ். நான் மலையில் நடக்கனால முடியும்,
உயர்ஸ்தலங்கள் என்ன நடக்க பண்ணுறாரு. பிரியமலை விளையாடு ஒன்று தான் அந்த கிளிஃப்பில் நடக்கும். முன்பு என்னுடைய லேப்டாப்பில் ஹோம் ஸ்க்ரீனில் அந்த படம் வச்சுருப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த கிளிஃப்பில் அப்படி நடக்குது, எப்படி முடியுது சறுக்காமல் நடக்குது. என்ன உயர் ஸ்தலங்களில் என் தேவன் நடக்க பண்ணுவா, என் ஸ்டெப்ஸை ஹி ஆர்டர்ஸ் மை ஸ்டெப்ஸ், ஹி ஆர்டர்ஸ் மை ஸ்டெப்ஸ். சங்கீதம் 37:23 மாத்திரம் வாசித்து கடந்து போகும். சங்கீதம் 37:23 வாசியுங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். கர்த்தரால் உறுதிப்படும். The steps of a good man are ordered by the Lord. Turn to the left, 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 right, right, turn to the right, go straight, go straight, go straight. பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ நம்ம கூகுள் மேப்லாம் வர்றதுக்கு முன்பாக, ஜிபிஎஸ் வந்த அந்த டெக்னாலஜி வந்த புதுசு, ஜியாகிரபிக்கல் பொசிஷன் சிஸ்டம். அப்போ நாங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சுருந்தோம். ஸோ பல ஆண்டுகளுக்கு முன்பாக அதான் முதல் முறை. அப்போல்லாம் நமக்கு அந்த கூகுள் மேப்லாம் ஃபெமிலியர் கிடையாது. அப்போ நாங்கள் பெங்களூர் போகிறோம், தம்பி செல்வன்லாம் கூட வர்றாங்க, ஜிபிஎஸ் ஆப் போட்டல பார்க்குறேன், இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குது, நீ போக வேண்டிய டெஸ்டினேஷன் இவ்வளோ நேரத்தில் நீ போய் சேர முடியும், இந்த ரூட்டில் டிராஃபிக் இருக்குது, ஆடி போனேன், நான் எங்கே இருக்கிறேன், நான் எப்படி போகணும், 300 மீட்டர் தாண்டி லெஃப்டில் திரும்பு சொல்லுது, ஒரு லேடிஸ் வாய்ஸ் சொல்லுது எனக்கு. நாங்கள் பயந்துட்டோம். அன்றைக்கு செல்வம் கூட உண்டு, பல ஆண்டுகள் இருக்கும் ஜிபிஎஸ் வந்த புதுசு. ஜிபிஎஸ் என்றால் ஜியாகிரபிக்கல் பொசிஷன் சிஸ்டம். நான் இப்போ எங்கே இருக்கேன் இந்த பூமியில். ஒரு அந்த ஆப் என்னுடைய மூமெண்ட்டை கணிக்க முடியுமானால், நான் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு என்னை கைட் பண்ண முடியும் என்று சொன்னால், நான் என்ன வேகத்தில் போனால் எவ்வளோ நேரத்தில் போய் சேருவேன் என்று கணக்கு போட்டு எனக்கு சொல்ல முடியுமையானால், என் தேவன் என்னை கைட் பண்ண மாட்டாரா, என் தேவன் என்னை டைரக்ட் பண்ண மாட்டாரா. பெரியம்மா கத்தோடைய பருகு இயேசு நாமத்தில் சொல்கிறேன், புதுசு அந்த வருஷத்துக்குள்ள வந்திருக்கும் 24 லார்ட் வில் கைட் யுவர் ஸ்டெப்ஸ். உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவார், நீ எடுக்கிற ஸ்டெப்ஸை உறுதிப்படுத்துவார். நீ வலது புறமா அது இடது புறமா அது சாயும் போது வழி இது இதில் நடன்னு சொல்லுவார், இந்த ரூட்டில் போக டிராஃபிக் இருக்குன்னு சொல்லுவார், இந்த ரூட்டில் போகணும்னு சொல்லுவார். பெரியம்மா அவரின் அடிகளை உறுதிப்படுத்தி, ஆறாவது நமது தேவரை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். எப்போதும் நம்ம அழுதுகிட்டு இருக்கணும், எப்போதும் நம்ம கூப்பிடணும் என்றல்ல, அவரை துதிக்கும் புது பாட்டை நம்முடைய வாயிலே கொடுப்பார். இன்னைக்கு சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்கிறேன், சித்தமான நாள் ஒரு நாள் இதை குறித்து பேசுகிறேன். வேதத்தில் எத்தனையோ சூழ்நிலை, சாந்திரத்தில் அழுக தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும், சாயங்காலத்தில் அழுக தங்கும், உங்கள் கண்ணீர் களிப்பாக மாறும், கசந்த மாறா மதுரமாகும், அவர் இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க செய்வார். கோணலும் மாறுபாடுமான பிரியமானவர்கள் கரடுமுரடான வழியை அவர் சமமாக்குவார். பயப்படாதீங்க, உங்கள் புலம்பல் களிப்பாக மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி, உங்கள் ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கிறத ஃபார்மாக நடப்பீங்க. இனி சறுக்கப்படுறதில்லை, இனி சறுக்கப்படுறது இல்லை, உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவார். இப்போ என்ன நடக்குது, அவரின் அடிகளை உறுதிப்படுத்துவார். வாசிங்கள் 7:3-2 நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயில் கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இயேசுவின் நாமத்திலே இந்த வாக்குத்தத்தை ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறேன்.
உங்க வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த கிரியைகளை பார்த்து உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க உறவினர்கள், நீ ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லுவார்கள். தானியலை குழியில் இருந்து தூக்கி எடுக்கும்போது தரியும் சொன்னான். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோடு தேவன் அக்கினி சூழலில் நடக்கும்போது நேபுகாத்நேச்சார் சொன்னான், இவங்க தெய்வமே தெய்வம்னா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் செய்ய போகிற நன்மையை பார்த்து அநேகரதை கண்டு பயந்து கர்த்தரிடமாய் திரும்புவார்கள். உங்க வார்த்தை மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையே அநேகருக்கு ரட்சிப்பாக மாறப்போகிறது. உங்களை கர்த்தர் குழியிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி பிரியமானவர்கள் அவரை துதிக்கும் துதியின் பாட்டை உங்க வாயில கொடுக்கார் பாருங்க, அதே அநேகருக்கு அநேகருக்கு சாட்சியாக மாறப்போகிறது. யாருடைய வாழ்க்கையில செய்கிறாரு பிரியமானவர்களே? அந்த சங்கீதத்தை எப்படி முடிக்கார் பாருங்க, ரொம்ப அழகா கடைசி வசனம் வாசித்து முடிப்போம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். அதுவரே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் துணையும் என் விடுவிக்கிறவருமாயிருக்க என் நம்பிக்கைதான். நான் பெரிய பிஸ்தால இல்லை, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். தெள்ளுபூச்சி சித்தனாயி அவர் சொல்றாரு, என்னை கர்த்த விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலை மாறும். இருக்கிறதுல ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை பாருங்க. இந்த மூன்று வசனங்களை இந்த நான்கு நாட்களாக தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னு ஏழு குறிப்புகள் பார்த்தோம். உளையான சேற்றிலிருந்து, ஹல்லேலூயா, உலையும் சேருமான அந்த படுகுழியிலிருந்து என் தேவன் என்னை தூக்கி எடுக்கிறார். என் ஜபத்துக்கு செவியை சாய்க்கிறார், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்கிறார். உலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறார், கண்மலையில் நிறுத்துகிறார், என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவரை துதிக்கும் புது பாட்டை என் ஆவிலே தருகிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற கிரியைகள் அநேகருக்கு சாட்சியாக மாறுகிறது. எளிமையும் சிறுமியுமான என் மேல் கர்த்தர் நினைவாய் இருக்கிறார், என்னை விடுவிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் இயேசுவே, நம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க ஐயா. அன்றைய கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி உம்மை துதிக்கும் புது பாட்டை உம்முடைய பிள்ளைடைய வாயில் கட்டளையிடும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த கிரியைகள் அநேகருடைய ரட்சிப்புக்கு எதுவாக இருக்க சாட்சியாக இருக்க கிருபை செய்ய சபை ஆசீர்வதிங்க ஆண்டவர். கிருபிகளே வைத்துக்கொள்ளும். இந்த மெமன்றம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய். இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் அன்றைய குடும்பத்தார் திரும்பி பார்க்க கிருபைத்தார் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியம் ஸ்நேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென். ஆமேன், 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 ஆமேன். ஷலோம் அலைக்கும்.